ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெடிஸ் ஃபிங்கர். ஸோ வெண்டிக்காய் எடுத்துருக்கோம், மூணு முட்டை எடுத்துருக்கோம், ஒரு ஆனியன் ஒன்று எடுத்துருக்கோம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு இன்றைக்கி அந்த ஸ்பெஷலாக அந்த டிஷ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 16 லோ எடுத்துருக்கோம். 16 லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வாட்டர் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் வெண்டிக்காய் அதில் போட்டு அப்படி எடுக்க போகிறோம். நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது, சும்மா லைட் பாயிலிங் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ இண்டிகேஷன் வந்து இந்த ரெட் மார்க் வந்துட்டு 98 வர வரையும் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டிக்காய் வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம வச்சுருக்கோம். 16 லோ வச்சுருந்ததில் இப்போ 98 டிகிரி காட்டுது நமக்கு. ஸோ 98 வரும்போது கண்டிப்பாக வாட்டர் வந்து பாயிலிங் கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்முடைய வெண்டைக்காக அப்படியே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். 5 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம குக் பண்ணியிருக்க வெண்டைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆனியன் வந்துட்டு நம்ம புளிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு எக்கோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபேட்டு நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய லேடிஸ் ஃபிங்கர்ஸ் வெண்டைக்காய் எப்படி இருந்தாலும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய் வந்து டேரெக்டாக அப்படி ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஆனியன் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில்லி இதோட சேர்த்து நம்ம எக் வந்துட்டு 3 எக் ஆட் பண்ணுவோம். இது ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. தேவையான சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர் ஹாட் பேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹாட் பேன் வந்துட்டு மல்டிபர்பஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரைங் ஐட்டம்ஸு, ஸோ அந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரும்பாலும் வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷு, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ஆயிலில் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் ஆயிலில் பண்ண போகிறோம். நம்ம வந்து ப்ரீஹீட் வந்துட்டு 60 வரையும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆயில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு க்ரீஸ் பண்ணுறது மட்டும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் இப்போ வந்து ப்ரீ ஹீட் விண்டோவுக்கு வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ஃப்ளேம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக் மிக்ஸ்டு லேடிஸ் ஃபிங்கர். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு உட்காரணும். இதெல்லாம் குக் ஆகும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா லாக் பண்ணி போகும். 98 ரீச் ஆக போகுது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைடெலாம் நல்லா குக் ஆகிட்டு
அதை அப்படியே எடுத்து கிளம்பி போடலாம். ஆயில் வந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணதில்ல, ஜஸ்ட் க்ரீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஒட்டாமல் அவ்வளோ அருமையாக வரும் பார்த்தாங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஸோ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் அண்டு லோ ஃப்ளேமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருந்தோம்னா சீக்கிரம் கருகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இதை நம்ம குக் பண்ணுறோம். ஸோ பேக் சைட் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம ஆயில் நம்ம யூஸ் பண்ணலே இல்லை, ஜீரோ ஆயிலில் பண்ணிக்கலாம். இது கலர்